நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடிய நண்பர்களுக்கான இறுதிக்கட்ட வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்கனவே பல வீடியோக்களில் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துருக்குறோம். இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும், இருக்கக்கூடிய காலங்களை எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வெற்றி பெறணும் என்பதற்கான பல்வேறு வீடியோக்களானது நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம். இன்று அதனை ஒற்றி இறுதி வாய்ப்பாக இறுதியாக நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஸோ இதுதான் நம்மளுடைய இறுதி ஸ்டேஜ். இதை விட்டுட்டால் இன்னி வேறு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இறுதி வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்வது, முதல்ல என்ன பண்ணணும், அதனை பற்றிய முழுமையான தகவலானது இங்கே கொடுக்க போகிறோம். நண்பர்கள், இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களே, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது 40 வினாக்களை உள்ளடக்கிய கல்வி உளவியல், இந்திய கல்வி முறை மற்றும் பொது அறிவு. இந்த 40 வினாக்களில் குறைந்தது 15 தாண்டி நம்ம வந்து மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த வெற்றிக்குள்ளே போக முடியும் என்பது இதற்கு முன்பு சாதித்து காட்டியவர்களுடைய வழிகாட்டுதல். ஸோ அதே மாதிரி இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, ஸோ பாடரில் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டு அரசு பணி வாய்ப்பை இழந்து வாடக்கூடிய நண்பர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வாய்ப்பானது இந்த 40 வினாக்களை தான். ஸோ இந்த சைக்காலஜி பகுதியில் கூட 2 எடுத்துருக்கலாம், 3 எடுத்துருக்கலான்ட்டு. ஸோ இதனை கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த சைக்காலஜி பகுதியை ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி 65 பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்கு தனியாக மெட்டீரியல் இருக்கும், சைக்காலஜிக்கு தனியாக மெட்டீரியல் இருக்கும். அடுத்து வந்து முழு மாதிரி தேர்வு நம்ம கொடுக்குறோம், டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்தணும். இங்கே கொடுக்கக்கூடிய வினா விடைகளில் மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். அடுத்தபடியாக பொது அறிவு. இந்த பொது அறிவுக்கு நேற்றிலிருந்து உங்களுக்கு மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் இந்த பொது அறிவிற்கு நம்ம மாதிரி தேர்வு கொடுத்துருவோம். அடுத்து நடப்பு நிகழ்வுகள் பகுதியை முழுமையாக தொகுத்து உங்களுக்கு பயிற்சியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நடப்பு நிகழ்வுகளை பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய இலக்கானது இந்த 40 வினாக்களையுமே உள்ளடக்கியதாக இருக்கணும். இதை குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 40 வினாக்களுக்கு உள்ளடக்கிய வினா வங்கி மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கணும், அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இப்போ நம்ம ஜான்வரி மந்தில் இருக்கோம், உங்களுக்கு பிப்ரவரியில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில், இந்த இடைப்பட்ட நாளில் நீங்கள் ரிவிஷன் கொடுங்க. இனிமேல் புதுசாக எதையுமே படிக்க வேண்டாம், படித்ததை ரிவிஷன் கொடுங்க. இறுதி வாய்ப்பு இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு. இனி வந்து இதே மாதிரியான வாய்ப்பு எக்காலத்திலையும் எப்பொழுதுமே நம்மளுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது என்பதனை ஒவ்வொருவருமே புரிஞ்சுக்கணும். ஒரு தேர்வுக்கு 1 வருஷமாக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், அப்போ எவ்வளோ பெரிய சூழலில் நம்ம இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கிடைக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்துங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆனது 40 வினாக்களை உள்ளடக்கிய பயிற்சியில் இருக்கணும். அடுத்தபடியாக மேஜர். மேஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு எதையுமே இப்போதைக்கு பார்க்க வேண்டாம், பார்த்ததே போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஏற்கனவே உங்களுக்கு பல வீடியோக்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கலெக்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு. நம்ம குழுவின் சார்பாகவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கோம். இதில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, யூனிட் வைஸாக அந்த கொஷினை பிரிச்சுருங்க. ஸோ நமது குழுவின் சார்பாக அதையுமே நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரிக்கெலாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இனி அடுத்த வாரங்களில் அதிலிருந்து தான் அப்படியே பயிற்சி கொடுக்க ஆரம்பிப்போம். அதில் யூனிட் வைஸாக பிரிச்சுருங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு, 2001 2019 வரை நடைபெற்றுள்ள இந்த முந்தைய ஆண்டு வினா பகுதியில் யூனிட் 1 எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, அந்த கொஷினுடைய தரம் எப்படி இருக்குது, அந்த கொஷின் எந்த பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க, நூல்னால் அந்த நூலை கேட்டிருக்காங்களா, நூலினுடைய அமைப்பு முறையை கேட்டிருக்காங்களா, பிரிவை கேட்டிருக்காங்களா, அந்த நூல் எழுதிய ஆசிரியரை கேட்டிருக்காங்களா, அந்த நூலினுடைய மைய கருத்தை கேட்டிருக்காங்களா, எதை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை ஃபுல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ அந்த அதே பேட்டர்னில் தான் இருக்கும், புதுசாக வேறு பேட்டர்ன் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு பொறுத்துகையில் கேட்டதை டைரெக்டாக கேட்பாங்க, டைரெக்டாக கேட்டதை பொறுத்துகையில் கேட்பாங்க. இப்படி தான் வினாக்களை மாற்றி மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் யூனிட் வைஸாக அந்த வினாக்களை பிரிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வினாக்கள் வரும், இவ்வளோ நாள் நடந்திருக்கு இப்படி தான் கேட்டிருக்காங்க, இனி இதை தாண்டி கேட்பதற்கு வேறு வழி கிடையாது. அப்போ அதை நம்ம பார்த்துருக்கோமா.
என்பதை நீங்கள் முழுமையாக நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரியாக உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்கள் மேம்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு புதுசாக எதையுமே பார்க்க வேண்டாம், படித்ததை மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முதல்ல 40 வினாக்களை உள்ளடக்கிய பயிற்சி, 40 வினாக்களை உள்ளடக்கிய தேர்வு எல்லாத்தையுமே இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சுருங்க. அடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ப்ரீவியஸ் இயர் குவஸ்டினுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாட்களை ஸ்மார்ட் ஒர்க்காக இரண்டாக பிரிங்க. காலையில் சைக்காலஜி, ஜிகே, மதியம் மேஜர், இதே மாதிரி பிரித்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை முதல் முடிங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேன். ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.